வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் ஒரு வருடம் ஓடிய 365 days 50 வாரங்கள் ஓடிய பாரதி ராஜா இயக்கிய ஒரு திரைப்படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் கிழக்கே போகும் ரயில். ஒரு வருஷம் ஓடியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய தேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது தேவிகாலா அது தேவிபாலா, இது ரெண்டில் ஏதோ ஒரு தியேட்டரில் 50 வாரங்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்த படம். இவ்வளோக்கு அந்த படத்தில் புதுமுகங்கள், புது கதாநாயகன், புது கதாநாயகி. 1978 திரைக்கு வந்த படம். அந்த படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்மன் கிரியேஷன்ஸ், எஸ்ஏ ராஜ்கண்ணு. 16 வயது நிலைக்கு அடுத்து பாரதி ராஜா டைரக்ட் பண்ண ரெண்டாவது படம். 16 வயதில் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, கமலஹாசன் ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ணி. அதுக்கு அடுத்த படம் கிழக்கே போகும் ரயில். அதில் வந்து புதுமுகமாக வந்து பாரதி ராஜா வந்து அவ்வளோ பெரிய நடிகர்களை வச்சு படத்தை எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த படம் பார்த்து தன்னம்பிக்கைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது கமலஹாசன் ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ண படம்னா அதுக்கு அடுத்து இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, ஒன்று கமலஹாசனை வச்சே மறுபடி பண்ணுவாங்க. அப்படி தான் நடக்கும். கமல் ஸ்ரீதேவி அன்னைக்கு பாப்புலர் ஆர்டிஸ்ட்டு, சூப்பர் ஹிட் ஃபில்மை கொடுத்தாச்சு, அதே சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன் அப்படின்றாங்களே அதை வச்சு தான் படம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பாரதி ராஜா நினைக்காம தன்னம்பிக்கைன்றது பெரிய விஷயம். தன்னை நம்பியிருக்கார் பாருங்கள், தன்னுடைய கதையை நம்பியிருப்பாங்க, தன்னுடைய டேலண்ட்டை நம்பியிருக்கார் பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் அது. இவ்வளோக்கும் அந்த படத்தினுடைய கதாசிரியர் அப்படியே, அதாவது இவர் பாரதி ராஜா ஸ்கிரிப்ட் திரைக்கதை ஆர் செல்வராஜினுடைய ஸ்டோரி கிழக்கு போகும்போது அது அன்னக்கிளி செல்வராஜ், அவர் தான் கதாசிரியர். அந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து கதாநாயகனாக யார் போடலாம் அப்படும்போது அப்படியே ஒரு புதுமுகமாக வந்து சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சேம்பர் ஃபிலிம் இன்ஸ்டியூட், சேம்பர் ஃபிலிம் இன்ஸ்டியூட், ஃபிலிம் சேம்பர் வந்து இன்ஸ்டியூட், இப்போ ரஜினிகாந்த்லாம் அங்கே படித்தவர் தான், சிரஞ்சீவியெல்லாம் அங்கே படித்தவர் தான். அங்கே வந்து நடிப்பு பயிற்சி பெற்ற சுதாகர். சுதாகர் வந்து கதாநாயகன். கதாநாயகி அப்படின்னு வரும்போது ராதிகா, எம்ஆர் ராதிகா, இப்போ இருக்க ராதிகா இருக்காங்களே அவங்க தான். அதில் எம்ஆர் ராதிகான்னு சொல்லிட்டு அறிமுகம். அதுக்கு முன்னாடி சினிமாவே அவங்க நடித்ததே கிடையாது, அவங்கள வந்து ரெண்டு பேருமே நடித்தது கிடையாது. சுதாகர் ஹீரோ, அறிமுக கதாநாயகி ராதிகா, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு கிழக்கே போகுமுறைகள்னு சொல்லிட்டு பாரதி ராஜா டைரக்ட் பண்ண மிகச்சிறந்த ஒரு அருமையான படம். உண்மையாகவே அந்த படத்தை வந்து நான் மதுரையில் அந்த படத்தை நான் பார்த்துட்டு, மதுரையில் கல்பனான்னு ஒரு திரையரங்கு இருக்குது, அந்த திரையரங்களை பார்த்துட்டு அப்படியே படம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே நான் வந்து அப்படியே ஒரு பெருமையாக நினச்சேன். அருமையான திரைப்பட இயக்குனர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காரு, எக்ஸ்ட்ராடினரியான டைரக்டர். மலையாள படத்தெல்லாம் அப்போ நான் விரும்பி அப்படியே தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் வந்து ஒன்று கிடச்சிருக்கு. அந்த பொக்கிஷத்தினுடைய பேர் பாரதி ராஜா அப்படின்ற மாதிரி நெஞ்ச நிமித்தி தியேட்டர் வாசலில் நான் நின்னேன். படத்தை முடிச்சுட்டு கிழக்கு பொம்பரையில் படத்தை பார்த்துட்டு வந்து அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு கவித்துவத்தன்மை நிறைந்த கதை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு அப்படியே வந்து சுதாகர் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், சராசரியாக வந்து அப்படியே வந்து அவங்க அப்பா வந்து ஒரு நாவிதர், பார்பர், பார்பருடைய மகன். அவன் அப்படியே கவிதை கவிதை எழுதிக்கிட்டு, கவிதையெல்லாம் எழுதிக்கிட்டு அப்படியே ஒரு வேலை வெட்டியெல்லாம் பெருசாக இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடிய சராசரியான ஒரு இளைஞன். அந்த ஊருக்கு வந்து அப்படியே புதுசாக வந்து வெளியூர்லேருந்து ராதிகா, அவள் ஒரு கேரக்டர், ராதிகா கேரக்டர் பாஞ்சாலி, அங்கே இருக்கக்கூடிய சுதாகர் பேர் பரஞ்சோதி. இந்த பாஞ்சாலின்றது அந்த ஊருக்கு உள்ள புதுசாக என்ட்ரி. அங்கே வந்து அவங்க அக்காவும் அக்கா புருஷன் இருக்காங்க, அக்கா காந்திமதி, காந்திமதியுடைய கணவன் கவுண்டமணி, ராமையா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். காந்திமதி கதாபாத்திரத்தினுடைய பேர் கருத்தம்மா. அவங்க இப்போ புருஷ முட்டாட்டியாக அந்த ஊரில் அவங்க இருக்காங்க. இப்போ ராதிகா அந்த ஊருக்குள்ளே என்ட்ரி, ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஊருக்குள்ளே வந்த பிறகு சுதாகர் ராதிகா ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்தித்து அப்படியே காலப்போக்கில் ஒருத்தர் சந்தித்து பேசி அப்படிமோ காலப்போக்கில் ஒரு இளம் பெண்ணும் இளைஞனும் தானே, அப்படியே ஒரு காதல் அப்படின்ற மேட்ரு ஒன்று இதாகுது. அந்த அக்கா புருஷனை பொறுத்தளவில், கவுண்டமணியை பொறுத்தளவில் அப்படியே ராதிகாவை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஜொல்லு விட்டு எப்படியாவது இந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி மறுபடி, ஏன்னா நம்ம பொண்டாட்டிக்கு வந்து குழந்தை இல்லை, குழந்தையே பிறக்கலை, இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலை அப்படின்றத ஒரு காரணமாக்கி எப்படியாவது இந்த போய் அதை காரணமாக்கி இதை ரெண்டாவது பொண்டாட்டியாக செகண்ட் ஒய்ஃபாக ஆக்கிடணும் இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ராதிகாவை ஆக்கிடணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். பாஞ்சாலியை ஒய்ஃப் ஆக்கிடணும், செகண்ட் ஒய்ஃப், இரண்டாவது மனைவியாக குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தை மட்டும் வச்சு ஆக்கிடணுன்ற மாதிரி அந்த மோகத்தில், அந்த வெறியில், அந்த குள்ளர் நீர்த்தனத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் ராமையா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கவுண்டமணி. இது ஒரு பேட்டர்னில் இப்படி போயிட்டு இருக்கும். இதுக்கடையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் அப்படி இப்படின்ற அந்த ஊரில் தெரிஞ்சோடனே, வழக்கமாக கிராமம் வந்து அந்த காலத்து கிராமம், இப்போ கிராமத்தில் இன்னும் கூட கிராமத்தில் இன்றைக்கி இருக்க கிராமம் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அப்போ அந்த பீரியடில் நீங்கள் வந்து கணக்கு போட்டுங்க, 1978 கிராமம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்துங்களேன். வெளி உலகமே இன்றைக்கி இருக்கிற மாதிரி செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, இந்த மாதிரி மேட்ரு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல், சோஷியல் மீடியா, தொலைக்காட்சி எதுவுமே இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அந்த ஊரில் கிராமத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது அந்த கிராமத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு. அப்படி அந்த பேட்டர்னில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன பெரிய இதாக இருக்கும், அதனால் இந்த ரெண்டு பேருக்குள்ள காதல் அப்படி இப்படின்ற பெரிய மேட்டரானு ஊரில் வந்து பெரிய எதிர்ப்பு, அந்த ஜாதி பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பெரிய ஆளுக, பெரிய மனிதர்கள், ஜமீன்தார், அப்படி பஞ்சாயத்து யூனியன் தலைவர், மணியக்காரர், அப்படி இப்படிலாம் இருக்கும்ல, இப்படியெல்லாம் பல மேட்டர்களை உண்டாக்கி அப்படியே இவன் வந்து பஞ்சாயத்து கூடி இந்த இவனை வந்து கதாநாயகன் கேரக்டர்களில் கேரக்டரில் பரஞ்சோதியை வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியை வந்து அவங்க அப்பாட்டையே சொல்லி, அவங்க அப்பா நாவிதர் தானே, அதை தலைமுடியை செரச்சி அப்படின்றாங்களே, தலைமுடி அப்படியே வலுக்கை அடிச்சு, அது படத்தில் எப்படி சீனை, அந்த சீனையை காமிப்பாங்க.
அவருடைய தலையை வந்து அப்படியே அந்த இதை வச்சு கத்தி வச்சு அப்படியே தலையை மொட்டை அடித்து ஸ்ரே இந்த கோயிலெல்லாம் இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம்ல, அப்படி மொட்டை அடிக்கிறது அவங்க மொட்டை அடித்தாச்சு அப்படின்வாங்களே, அந்த ஃபுல்லாகவே முடி எடுக்கிற காட்சியவே அப்படியே படத்தில் அப்படியே காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரில் ஜி சீனிவாசன் ஆக்ட் பண்ணியிருப்பார், ஏ ஒன்றா பண்ணியிருப்பார். அப்படியே அந்த தலையை வந்து வலுக்கையாக்கி அப்படி ஆகி கரும்புலி செம்புலி குத்தி கழுதையில் உட்கார வச்சு அப்படின்றல, அதை கரும்புலி செம்புலி குத்தி கழுதையில் உட்கார வச்சு ஊரில் வந்து அவனை அதாவது ஊரில் வந்து கேவலப்படுத்துகிறாங்களாம், ஒரு பொண்ணை அவன் காதலிச்சான் அப்படின்றதுக்காக வந்து அப்படியே வந்து அவமானப்படுத்தி அவனை வந்து சின்ன பசங்கள்லாம் அவனை ஏன்னு சொல்லிட்டு கழுதுக்கு பின்னாடி ஓட வச்சு இப்படின்னு ஆகி அவனை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி தெரு தெருவாக இவனை வந்து கழுதை மேலே உட்கார வச்சு கழுதையில் வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு காட்சியை தன் பையனுக்கு தன் கையாலேயே வந்து தலையை வந்து முடியை நீக்கின்ற ஒரு காரியத்தை நான் அந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் செய்ய வச்சுட்டாங்களே பஞ்சாயத்து கூடி அப்படின்ற மாதிரி மனசு தாங்க முடியாமல் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் விழுந்து அவங்க அப்பா ஜி சீனிவாசன் கேரக்டர் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிடுவார். இது அங்கே முடிஞ்சு போயிடும். அதுக்கடையில் இவருக்கு தங்கச்சி ஒன்று இருக்கும், அது வந்து டிராஜேந்தர் ஒய்ஃப் இப்போ உஷா இருக்காங்களே அவங்க உஷா ராணின்ற பேரில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் இது. அது வந்து ஆக்சுவலாக இதில் ஒரு அருமையான ரொம்ப யோனம் அப்படியே ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண் எப்படி இருப்பாங்களோ அது அப்படியே அவ்வளோ கிராமத்து கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ பொருத்தம். இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு பர்மனான உடல் இதெல்லாம் அவங்க உஷாவுக்கு இருக்குது, அப்போ ரொம்ப லீனாக இருப்பாங்க, ஏ ஒன்றா இருக்கும். அந்த படம் முடிஞ்சு வரும்போது நான் வந்து படம் பார்க்கும்போது வச்சா என்ன இந்த கிராமத்து கேரக்டர் இவ்வளோ பொருத்தமாக உண்மையாகவே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும், முனியம்மா கேரக்டருக்கு அப்படியே இவ்வளோ பொருத்தமாவா, இவ்வளோ ஆப்டாக ஒரு கேரக்டரு இவ்வளோ பொருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அது யார் இந்த ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு வச்சேன். அது பார்த்தா உஷாராணின்னு சொல்லிட்டு அறிமுகம்னு வரும், அதில் அவங்க நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அது அவங்கிருந்து போய் அப்படியே கல்யாணம் ஆகி அவங்க வேறு ஊருக்கு போய் அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, சரி இந்த ஊரில் இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆன பிறகு இனிமேல் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இப்படியே இந்த பேட்டர்னில் ஊருக்குள்ளேயே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது, இப்போ நம்ம வேறு எங்கேயாவது போய் அப்படியே குண்டு செடிகளை குதிரை ஓட்டுற வாழ்க்கை நமக்கு வேண்டாம், வேறு எங்கேயாவது போய் நம்ம ஏதாவது வாழ்க்கையில் வளர்கிறது வழியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவட்ட ஒரு வார்த்தை மட்டும் ராதிகாட்ட சொல்லிவிட்டு பாஞ்சாலிகிட்ட சொல்லிவிட்டு பரஞ்சோதி அந்த ஊரை விட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துடுவான். சென்னைக்கு வருவான். வர வழக்கமாக அந்த காலத்தில் சென்னையில் வந்து துணி பைய தூக்கிட்டு வந்து அந்த பையவே கட் பண்ணி எடுத்து போயிடுவாங்க, வெறும் கைப்பிடி போட்டு தான் கையில் இருக்கும். அது அப்படி ஒரு சீன் அந்த காலத்தில் அதெல்லாம் பாராட்டப்படக்கூடிய ஒரு சீன் பாரதி ராஜா வச்சுருப்பாரு. அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு அவன் தான் கவிதை எழுதுறவன் தானே, அந்த கவிதை எழுத வச்சு ஒவ்வொரு படிவாக ஏறி இறங்கி அப்படி ஒன்று ஒவ்வொரு பதிப்பகமாக அப்படி அந்த காலத்தில் பூம்புகார் பதிப்பகம், வானதி பதிப்பகம், மணிமேகலை பதிப்பகம், ஒவ்வொன்றுக்கும் போய் 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 அப்படியே ஏறி இறங்கி அப்படியே இதாகி ஒரு ஸ்டேஜில் நாங்கள் போவேன் சென்னைக்கு போவேன். சென்னைக்கு போன பிறகு வாழ்க்கையில் எனக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடச்சி, நான் என்ன எப்படிப்பட்ட இதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு பிரகாசமான எதிர்காலம் எனக்கு வந்துச்சுன்றதை உனக்கு வந்து நான் தகவல் சீக்கிரம் தெரிவிப்பேன்னு சொல்லிட்டு போயிருப்பார் பாரதிராஜா. ரொம்ப இப்போ பார்த்தா ஒரு இன்லைன் லெட்டரோ போஸ்ட் கார்டு இது பண்ணி தெரிவிக்கலாம்ல, அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஏவன் இதுதான் அந்த கான்செப்ட். அது ஆர் செல்வராஜையும் சரி பாரதிராஜாவும் சரி அவங்க எப்படிப்பட்ட ஒரு புதுமைன்றது, புதுமை இயக்குனர் பாரதிராஜா அப்படின்னா 100% பொருத்தமான டைட்டில் பாரதிராஜாவுக்கு. உண்மையாகவே நான் ஆர் செல்வராஜ் சாரையும் அது கதை எழுதி ஆர் செல்வராஜ் சாரையும் நான் பாராட்டுறேன். நான் செல்வராஜ் அண்ணன் கூப்பிடுவேன், என் மேலே அவருக்கு ரொம்ப அன்பு பாசம் செல்வராஜ் சாருக்கு. நான் சாருன்றது இங்கே பேசும்போது சொல்கிறேன், அவரை பார்த்தா நேரில் பார்த்தா அண்ணன் தான் கூப்பிடுவேன், ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டிலேயே நான் சாப்பிடுவேன், எப்போ போனாலும் அவர் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் மேலே எனக்கு பெரிய மரியாதை மதிப்பு, என் மேலே அவருக்கு நிறைய அன்பு பாசம். அது கிட்டத்தட்ட பார்த்தா 30-35 நட்பு எனக்கும் அவருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது அவர்கிட்ட நான் பல தடவை இந்த விஷயத்தை பாராட்டியெல்லாம் பேசியிருக்கேன். இது இப்போ என்னென்னா அந்த இவனுக்கு வேலை இதாக இவன் போனால் பதிப்பகங்கள்லாம் போனால் இவன் எழுதுன கவிதைகள் வந்து செலக்ட் ஆகிடுச்சு, கவிதை நூல் வரப்போகுது, பொயட்ரி புக்கு வரப்போகுது. இதான் மேட்ரு. அந்த கிழக்கே போகும் ரயில்னு இருக்குல்ல, படத்துக்கு பேர் வச்சிட்டாங்களே, அந்த ரயிலினுடைய பின்பகுதி இருக்குல்ல, அதில் வந்து சாக் பீஸில் வந்து நம் வாழ்க்கையில் வசந்தம் பிறந்தது, நம் வாழ்க்கையில் வசந்தம் பிறந்தது அப்படின்னு போட்டு பரஞ்சோதி அப்படின்னு. இந்த ட்ரெயின் அங்கே வரும், ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் வர வர அந்த பின்பக்கத்தில் நான் ட்ரெயினில் எழுதி அனுப்புவேன்னு சொல்லி அப்படியே ராதிகா போய் ஒரு நாள் டெய்லி போய் பார்ப்பாங்க, டெய்லி ஒன்றுமே இருக்காது, ஒரு நாள் போய் பார்க்கும்போது அப்படியே அந்த இது இருக்கும், நம் வாழ்க்கையில் வசந்தம் பிறந்தது பரஞ்சோதி. அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு குதூகலம், உடனே பூவர சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு அந்த பாட்டு, அப்படியே குதூகலம் ஓன்னு ட்ரெயின் மாதிரி அப்படி பசங்க கூட அப்படியே போய் இப்படி ஒரு காட்சி. இதெல்லாம் ஒன்று. இப்போ ஒன்று இதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா, அந்த ஊரில் வந்து அப்படியே மழை பெஞ்சி அப்படியே மழை விடாத மழை அப்படிலாம் ஆனோடனே மழை நிற்கணும், நிற்கிறதுனா என்ன பண்ணுறது அப்படிம்போது ஒரு இளம் பெண் வந்து யாராவது வந்து நிர்வாணமாக அந்த ஊரை சுத்த விட்டோம்னா மழை நின்றுரும் அப்படின்ற மாதிரி ஆகி அதில் செலக்ட் ஆனது இவ்வளோ செலக்ட் பண்ணி ராதிகா கேரக்டர் பாஞ்சாலி கேரக்டர் வந்து நிர்வாணமாக வந்து இந்த பொண்ணு நடக்கணும் ஊர் எல்லா தெருவுலையும் எல்லாமே அந்த தெருவில் வந்து நிர்வாணமாக ராதிகாவை நடக்க விட்டு அப்படின்ற மாதிரி அப்படி ஆனால் தான் அந்த தெய்வ கோபமாக அப்படி ஆகி மழை நிற்கும்ன்ற மாதிரி அப்படி ஒரு காரியம் நடக்கும். ஊர் ஆளுக ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே யாரும் வெளியே வரக்கூடாது, ஆண்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்து எல்லோருமே இருக்கணும்னு
அப்படி எல்லோரும் அந்த கதவு ஜன்னல் ஓட்ட வழி எல்லாருமே அந்த நிர்வாண காட்சியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜொல்லு விட்டு போய் எல்லோரும் வீட்டுக்குள்ளே கிடப்பாங்க. அப்படி அப்படி ஒரு படத்தில் ஒரு இது வரும். இந்த அவர் நிர்வாணமாக நடந்துன்ற அந்த மேட்ரு நடந்துகிட்டு இருக்கும்போது சுதாகர் கேரக்டர் என்ட்ரி ஊருக்குள்ளே வருவான். அப்படியே உடனே தன் வேட்டியை கட்டியிருக்கக்கூடிய வேட்டியை அவுத்து தூக்கி அப்படியே விட்டுறிஞ்சு அவருடைய மானத்தை காப்பாற்றி அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கடுத்து என்ன, இப்படிப்பட்ட ஒரு கோலத்துக்கு அந்த நம்முடைய காதலி எப்படி ஆக்கணும், இந்த கிராமம் நமக்கு தேவையா, வா இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவோம், எனக்கு வந்து புத்தகம் கவிதை புத்தகம் போட்டேன், ஃபேமஸ் ஆகிட்டேன், வாழ்க்கையில் பெரிய ஆளாக போகிறேன், பிரகாசமான ஆளாயிருவேன், பெரிய இலக்கியவாதியாவேன், பெரிய எழுத்தாளனாவேன், பெரிய கலைஞனாவேன், அடுத்து கலைத்துறையில் மிகப்பெரிய சாதனைகள் படைப்பேன், இலக்கியத்துறையில் மிகப்பெரிய முத்திரையை பதிப்பேன், மவுண்ட் எவரெஸ்டை நோக்கி நான் பயணிப்பேன், இனிமேல் நம் வாழ்க்கையில் வசந்த பிறந்து விட்டது, வா கிளம்பு இங்கேருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி எழுதுக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடுவாங்க. பின்னாடி வந்து ஊர் ஆளுங்க ஃபுல்லாக அரிக்கன் லைட்டு வேலு கம்பு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு பின்னாடி அருவா எல்லாத்தையும் தூக்கிட்டு விரட்டுவாங்க, என்டையர் வில்லேஜ் விரட்டிகிட்டு போகும். அதில் போகும்போது ஒரு கேரக்டர் வந்து அதில் வந்து பட்டாளத்தான்னு ஒரு கேரக்டர் வரும், மிலிட்ரியிலேருந்து திரும்பி வந்த ஒரு கேரக்டர் விஜயன் நடிச்சிருப்பார், விஜயன் அதில் அறிமுகம், பசி விஜயன் பின்னாடி பசி படத்தில் உதிரிப்புக்கள் படத்தில் நடித்த விஜயன், அவர் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இது. அவர் அப்படியே வந்து பார்ப்பார், அவர் வந்து அப்படியே அந்த அது கேரக்டர் அருமையான கேரக்டர், அப்பப்போ அப்படி பீடி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ரஃபாக அதிகமாக பேசாமல் அப்படியே ஒரு கேரக்டர் போயிட்டுருக்கோம் பட்டாளத்தான் அப்படின்னு. அந்த பட்டாளத்தான் கேரக்டர் அந்த ஊர் ஆளுகளாம் திரண்டு வரும்போது பட்டாளத்தான் போய் அப்படியே குறுக்க நின்று அப்படியே அந்த ஊரை வந்து அப்படியே இதாகும், அவங்க அப்படியே அதை வெட்டி சாய்ச்சிருவாங்க. அப்படி வெட்டி சாய்ச்சதை வந்து எப்படி காமிப்பாங்கன்னா, அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கும்போது அந்த கை காட்டியிருக்கல அப்படியே டக்குன்னு அப்படி அப்படி கீழே விழும், விழுந்தாச்சுன்னா அந்த ஊர் ஆளுக அப்படியே அந்த ஆளை சாதிடுறேன். ஆனால் அந்த ஆள் தடுத்துட்டார் இவங்களை, இவங்க ரெண்டு பேரும் காதலர்களை தப்பிக்க விட்டுட்டார். அவர் தப்பிக்க விட்டாச்சு, அந்த கிராமத்தாட்கள் அவரை தீர்த்து கட்டிட்டாங்க. ஆனால் அவருடைய உதவியால் அவங்க தடுத்ததுனால இவர் அத்தனை பேரும் என்டையர் வில்லேஜையே தடுத்ததுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. அந்த கேப்பில் ட்ரெயினில் ஏறி போயாச்சு. இது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து மாஸ்டர், அதாவது பச்சைக்கொடியை காமிச்சு அப்படியே ஸ்டேஷன் மாஸ்டர் பச்சைக்கொடி காமிக்கக்கூடிய அந்த கேரக்டர்கள் தட் இஸ் பாரதி ராஜா அதில் பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு அது பிறகு என்ன இருக்குது, நம் வாழ்க்கையில் வசந்தம் பிறந்தது, சுதாகர் ராதிகாவினுடைய வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கும், அந்த காதலர்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வசந்தம்தான் அப்படின்னு. படம் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தா எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு படத்தை பார்த்து. இங்கே வந்து தேவிகலா தேவி பாலா அந்த திரையரங்கில் 50 வாரங்கள் 365 நாள் 350 நாள் ஓடி மிகப்பெரிய சூப்பர் ஹிட். அப்படி அந்த 50வது வாரம் போஸ்டர் வந்து ஒட்டினாங்க. அப்படியே ட்ரெயினுக்கு பின்னாடி ஒரு ட்ரெயினுக்கு பின்னாடி ராதிகாவும் சுதாகரும் தொங்கிட்டு இருக்க மாதிரி போட்டு வாழ வருகிறோம் வாழ்த்து கூறுங்கள் 50வது வாரம் அப்படின்னு போட்டு இன்றைக்கும் காலங்கள் ஓடி போச்சு. அப்படியே மனசுக்குள்ள அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த படத்திற்கு கதை எழுதிய ஆர் செல்வராஜ், அந்த படத்தை காவியமாக இயக்கிய பாரதி ராஜா, அந்த படத்திற்கு மிகச்சிறந்த பாடல்களை கொடுத்து மிக அருமையாக பின்னணி இசையமைத்த இசைஞானி இளையராஜா, அந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்த பி எஸ் நிவாஸ், அந்த படத்துக்கு பாடல்கள் எழுதிய கவியரசு கண்ணதாசன், முத்துலிங்கம், கங்கை அமரன், அது பிறகு அதில் நடித்த சுதாகர் ராதிகா விஜயன், இவங்க எல்லாமே காலத்தை கடந்து என்றைக்குமே மக்களுடைய உள்ளங்களில் சாகா வரம்பெற்று வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள்.